हेलो फ्रेंड्स वेलकम टू ए टू जेड ईजी समयल इन्नैक्कु वंदु नम्म एन्ना सेय्यप्पोरोम्ना इंद ओरु कप अरिसि मावु वेच्चिट्टु सूपरा नल्ला क्रिस्पिया ओरु चिप्स सेय्यप्पोरोम वांग अदु एप्पडि सेय्यिरदुन्नु सोल्लिट्टु पार्क्कलाम इप्पो मुदल्ल ओरु पैनल ओरु कप ना अरिसि मावुक्कु ओरु कप तण्णि पोट्टुक्करेन इदु वंदु नल्ला कोदिक्कट्टुम इदुल ओरु स्पून उप्पु पोट्टुक्कलाम பாருங்க தண்ணி வந்து நல்ல கொதிச்சிட்டு இருக்கு இப்போ வந்துட்டு நம்ம இந்த அரிசி மாவு போட்டு நல்ல கிளறி விடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்ல கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வெச்சிருங்க பாருங்க இது வந்து கொஞ்சம் நல்ல கைப்புறுகிற மாதிரி சூடு வந்த உடனே நல்ல கையில வந்து நல்ல பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க நல்ல சாஃப்ட்டா இப்போ இதில இருந்து கொஞ்சமா மாவு எடுத்துட்டு நான் சப்பாத்தி கட்டையில நல்ல மெலிசா தேய்ச்சிக்கலாம் இப்போ இதில வந்து கொஞ்சமா அந்த அரிசி மாவு தடவிக்கோங்க அப்பதான் வந்து இதுக்கு ஒட்டாம நீட்டா தேய்க்க முடியும் நம்மளால பாருங்க நல்ல மெலிசா இந்த மாதிரி தட்டிக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து இந்த ஓரங்கள்ல நாம கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா அந்த அரிசி மாவுன்றதுனால நமக்கு நீட்டா நல்ல ரவுண்ட் ஷேப்ல வராது அதனால ஓரங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வெச்சிடலாம் பாருங்க எல்லா மாவியும் இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு நம்ம ஒவ்வொண்ணா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க போட்ட உடனே வந்து நல்ல இது பலூன் மாதிரி நல்ல ஊதி வந்திருக்கு இதே மாதிரி फ्लेம வந்து நல்ல மீடியம் फ्लेம்ல வெச்சிடுங்க கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆன உடனே இந்த மாதிரி திருப்பி விடுங்க இது வந்து ரொம்ப கலர் வந்து சேஞ்ச் ஆகாது ஏன்னா நம்ம வந்து அரிசி மாவுல எதுமே சேக்கல அதனால கொஞ்சம் வெள்ளையா தான் இருக்கும் கொஞ்சம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க பபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா அடங்கியாச்சு கலர் வந்து கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ வந்து நம்ம இத எடுத்து வெச்சிடலாம் பாருங்க எல்லா சிப்ஸுமே ரெடி ஆயிருச்சு இப்போ இதுல வந்து இது கொஞ்சம் லைட்டா சூடா இருக்கும்போது நான் வந்து கொஞ்சமா உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் சாட் மசாலா இதெல்லாம் mix பண்ணிட்டு இதல போட்டு கலந்துக்கலாம் இந்த சிப்ஸ்ல அப்பதான் கொஞ்சம் நல்ல ஸ்பைசியா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு தட்டு மூடிட்டு அத வந்து நல்லா கலந்துக்கோங்க பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி செஞ்சு பாருங்க இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கப் அரிசி மாவு மட்டும் தான் தேவை அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கடையில வாங்கி கொடுக்கறதை விட வீட்லயே வந்து ஒரு கப் அரிசி மாவு வச்சு சுலபமா செஞ்சு கொடுக்கலாம் அதுவும் வீட்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஹெல்தியாவும் இருக்கும் நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू வியூவர்ஸ்